நம்பிக்கை முடக்கீட்டையும் நான்கு திருடர்களும் அத்தியாயம் 5 எழுதியவர் பெரியசாமி தூரன். வழக்கம் போல ஒரு நாள் காட்டில் இருந்து வெட்டி வந்த விறகை கடக்கீட்டி முடக்கீட்டையின் முடிவில் வைத்து கிழவன் பட்டணத்திற்கு ஓட்டிச் சென்றான். அங்கே விறகை 4 ரூபாய்க்கு விற்றுவிட்டு அந்த பணத்தை தன்னிடம் உள்ள ஒரு கிழிந்த பையில் போட்டு தலைமாட்டில் வைத்துக் கொண்டு அலுப்பு தீர சத்திரத்திலே படுத்து உறங்கலானான். கிழவன் தூக்கத்திலே கொஞ்சம் புரண்டு படுத்தான். தலைமாட்டில் வைத்திருந்த பை நன்றாக வெளியே தெரிந்தது. அந்த சக்கரத்திலே படுத்து தூங்க வருவது போல பாசாங்கு செய்து கொண்டிருந்த 4 திருடர்கள் இதை கவனித்தார்கள். உடனே மெதுவாக இந்த பையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நழுவி விட்டார்கள். கடக்கிட்டு முடக்கிட்டு இதை பார்த்து கொண்டே இருந்தது. அதற்கு கோபம் கோபமாக வந்தது. இருந்தாலும் அதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிழவனை எழுப்பி விட்டால் திருடர்களை பிடிக்க முடியும் என்று எண்ணி அது கிழவன் பக்கத்தில் சென்று நின்று கொண்டு கத்திற்று. தன் தூக்கத்தை அது கலைத்து விட்டது என்று நினைத்து கிழவன் அதை தன் கைத்தடியால் 2 அடி அடித்து விட்டு மறுபடியும் படுத்து தூங்கலானான். பாவம், வலி பொறுக்க முடியாமல் கடக்கிட்டி முடக்கிட்டியும் முணங்கி கொண்டிருந்தது. அதன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. கிழவன் மாலை 4 மணி அளவில் தூக்கம் கலைந்து எழுந்தான். அப்பொழுதுதான் அவன் தன் பையை யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்பதை அறிந்தான். கிழவன் தூங்கும் போது என்றுமே கத்தாத கழுதை அன்று எதற்காக கத்திற்று என்பதை அவன் தெரிந்து கொண்டு பெரிதும் விசனப்பட்டான். அதன் முதுகை மெதுவாக தடவி கொடுத்தான். தெரியாமல் அடித்து விட்டேன், வருத்தப்படாதே என்று அன்போடு கூறினான். கடக்கிட்டி முடக்கிட்டே ஆறுதல் அடைந்தது. தனக்கு அடி விழுவதற்கு காரணமாக இருந்த அந்த 4 திருடர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டது. அடுத்து 1 வாரத்திற்கு திருடர்கள் 4 பேரும் சத்திரத்தில் தலை காட்டவில்லை. அதற்கு பிறகு ஒரு நாள் வந்தார்கள். வழக்கம் போல பாசாங்கு செய்ய எண்ணி 4 பேரும் படுத்தார்கள். அவர்களில் 2 பேர் நன்றாக தூங்கிவிட்டார்கள். குரட்டை சத்தம் பலமாக கேட்டது. அந்த சமயத்தில் தான் கிழவன் அன்று கொண்டு வந்த விறகை விற்றுவிட்டு ஓய்வு கொள்வதற்காக சத்திரத்திற்கு வந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் பணத்தை தலைமாட்டில் வைப்பதில்லை. தன் இடுப்பு வேட்டியில் நன்றாக முடிந்து மடியில் செருகிக் கொண்டு படுத்து தூங்கலானான். கடக்கிட்டி முடக்கிட்டே கிழவன் போட்ட பசும்பிள்ளை தின்று கொண்டிருந்தது. தூங்காமல் இருந்த மற்ற 2 திடர்களும் தங்களுக்குள் ஏதோ ரகசியம் பேச தொடங்கினார்கள். அண்ணே, நம்ம கூட்டாளிகள் புரட்டை விடுவதை பார், கிழவனும் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றான் ஒரு திருடன். ஆமா, கிழவன் இப்போது சாக்கிரதையாக இருக்கிறான். இடுப்பில் உள்ள பணத்தை எடுக்க முடியாது என்றான் மற்றவன். அது கிடக்கட்டும் அண்ணே, நான் இன்னொரு பெரிய திட்டம் சொல்லுகிறேன். இந்த திட்டம் நம் 2 பேருக்குள்ள இருக்கட்டும், என்ன தெரிஞ்சுதா என்றான் முதலில் பேசிய திருடன். என்ன அப்படி பெரிய திட்டம்? அதுதான், கிழவன் குடிசைக்குள்ளே புகுந்து திருடுவது. நம் 2 பேருக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும். இந்த சமயத்திலே கடக்கிட்டி முடக்கிட்டி தூங்குகிற திருடர்களில் ஒருவன் காலை மெதுவாக நக்கிற்று. அவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான், எழுந்திருக்கவில்லை. கடக்கிட்டி முடக்கிட்டி தூங்கும் மற்றொருவனுடைய காலிலும் அப்படியே செய்தது. அவன் விழித்துக் கொண்டான். விழித்தவன் அப்படியே படுத்துக் கொண்டு முதலில் கிழவனை பார்த்தான். பிறகு தன் கூட்டாளிகளில் 2 பேர் ரகசியமாக பேசுவதை கவனித்தான். என்ன அப்படி ரகசியமோ என்று கண்களை மூடிக்கொண்டு படுத்தபடியே உற்று கேட்கலானான். இந்த கிழவனுடைய குடிசையில் என்ன இருக்க போகிறது? இவனோ விறகு வெட்டி பிழைகிறவன் என்று 2ஆம் திருடன் சந்தேகத்தோடு கேட்டான். அண்ணே, இந்த கிழவன் தினமும் குறைந்தது 4 ரூபாய்க்கு விறகு விற்கிறான். இவனுக்கு செலவும் அதிகம் இருக்காது. அரிசி பருப்பு வாங்க தினமும் இவனுக்கு 2 ரூபாய்க்கு மேல் செலவில்லை. அதனால் விறகு விற்று சம்பாதித்த பணத்தை எல்லாம் அவன் குடிசையில் எங்காவது வைத்திருப்பான். அதை நாம் 2 பேரும் சுலபமாக தட்டிக் கொள்ளலாம் என்று ஆசை காட்டினான் முதலில் பேசிய திருடன். மற்றவனுக்கும் பணம் சுலபமாக கிடைக்கும் என்றவுடன் ஆசை வந்துவிட்டது. ஆமாம் தம்பி, இந்த கிழவனை சமாளிக்க நாம் 2 பேருமே போதும். ஒரு தட்டு தட்டினால் கிழவன் கீழே விழுந்து விடுவான். நம் கூட்டாளிகளையும் சேர்த்து கொண்டால் நமக்கு கால் பங்கு தானே வரும். அதனால் தான் இதை நாம் மட்டும் ரகசியமாக செய்ய வேண்டும். அடுத்து வரும் அமாவாசை நல்ல இருட்டாக இருக்கும். நடுசாமத்திலே கிழவனுடைய குடிசைக்குள் புகுந்து விடலாம். இவர்கள் பேசியதையெல்லாம் விழித்துக் கொண்டு படுத்திருந்த திருடன் நன்றாக கேட்டுக் கொண்டான். அதை அப்படியே 4வது திருடனுக்கு சொல்லிவிட்டான். திருட்டு தொழிலிலும் இப்படி நயவஞ்சகமா என்று அவர்களுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. அவர்கள் 2 பேருக்கும் நல்ல புத்தி வருமாறு செய்ய வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ஒரு திட்டம் வகுத்துக் கொண்டார்கள். அதன்படி அமாவாசை இரவில் நடுசாமத்திற்கு முந்தையே அவர்கள் கிழவனுடைய குடிசையில் புகுந்து பதுங்கிக் கொண்டார்கள். கிழவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். கடக்கிட்டி முடக்கிட்டியும் தூங்கிக் கொண்டிருந்தது. முன்பே ஏற்பாடு செய்து கொண்டது போல முதல் 2 கூட்டாளிகளும் நடுசாமத்தில் குடிசைக்குள் நுழைந்தார்கள். அந்த சமயம் பார்த்து முன்னால் வந்த கூட்டாளிகள் அவர்கள் மேல் பாய்ந்தார்கள்.
இருட்டாக இருந்ததால் திடீரென்று பாய்ந்தது யார் என்று கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் நான்கு பேர்களுக்குள்ளும் பெரிய குத்து சண்டை நடந்தது. இப்படி நீண்ட நேரம் ஒருவரை ஒருவர் தாக்கியதால் நான்கு பேரும் மயங்கி விழுந்து விட்டார்கள். சண்டை நடந்த சத்தம் கேட்டு கிழவன் விழித்துக் கொண்டான். ஆனால் இந்த சண்டையில் கலந்து கொள்ளாமல் தூங்குவது போலவே படுத்து கிடந்தான். திருடர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததை கண்டதும் கிழவன் எழுந்து வந்து அவர்களுடைய கைகளையும் கால்களையும் நன்றாக கட்டிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேகமாக நடந்தான். இதற்குள் பொழுது விடிந்து விட்டது. நான்கு திருடர்களும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அவமானம் அடைந்தார்கள். அண்ணே, நாங்கள் செய்தது தப்புதான். முதலில் இப்போது தப்பி ஓடுவதற்கு வழி தேடுவோம். பக்கத்தில் புரண்டு வந்தால் நான் மெதுவாக கட்டை அவிழ்த்து விடுகிறேன். பிறகு எல்லோரும் கிழவன் வருவதற்குள் ஓடிவிடலாம் என்றான் ஒரு திருடன். அதுதான் நல்லது என்று மற்றவர்களும் நினைத்தார்கள். மெதுவாக ஒருவர் பக்கத்தில் ஒருவராக புரண்டு வர முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி பலிக்கவில்லை. கடைக்கிட்டி முடக்கிட்டி தன் பின்னங்கால்களால் நகர்கிற ஒவ்வொரு திருடனுடைய தலையிலும் படியீர் படியீர் என்று உடைக்க தொடங்கிற்று. அதனால் திருடர்கள் மறுபடியும் மயக்கமடைந்து கிடந்தார்கள். எவனாவது ஒரு திருடன் கொஞ்சம் நினைவு வந்து அசைந்தால் உடனே அவன் பக்கத்தில் சென்று கடைக்கிட்டி முடக்கிட்டி உடைக்கும். அதனால் அவர்கள் நால்வரும் போலீஸ்காரர்கள் வரும் வரையில் மயங்கியே கிடந்தார்கள். நான்கு திருடர்களையும் விலங்கிட்டு போலீஸ்காரர்கள் பிடித்து சென்றார்கள். கடைக்கிட்டி முடக்கிட்டி மகிழ்ச்சியால் உறக்க கட்டிற்று. கிழவன் அதை கட்டி அணைத்துக் கொண்டான். கடைக்கிட்டி முடக்கிட்டியும் நான்கு திருடர்களும் நிறைவுற்றது. கடைக்கிட்டி முடக்கிட்டியும் காட்டு விலங்குகளும். முயல் எப்பொழுதுமே பயந்த இயல்புடையது. அதன் பெரிய காதுகளின் உதவியை கொண்டு சின்ன சத்தத்தையும் கண்டுபிடித்துவிடும். அப்படி சத்தம் கேட்டால் உடனே தாவி ஓடி புதருக்குள் பதுங்கிக் கொள்ளும். இந்த கோழை முயல்கள் எல்லாம் தோற்கடிக்க செய்யும்படியாக அவ்வளவு பெரிய கோழை முயற்குட்டி ஒன்று இருந்தது. சிறிய ஒளியை கேட்டாலும் விற்கு விற்கு என்று நடுங்கும், தாவி தாவி ஓடும். ஒரு நாள் இந்த முயற்குட்டி காட்டிலே மற்ற முயல்களோடு சேர்ந்து ஓர் இடத்தில் புல் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வானத்திலே கருமையான மேகங்கள் எங்கும் பரவின. மின்னல் பளிர் பளிர் என்று மின்ன தொடங்கியது. திடீரென்று ஒரு பெரிய இடி முழக்கம் பூமியே அதிரும்படியாக கேட்டது. அதை கேட்டதும் முயற்குட்டி ஐயோ, பூமி கீழே விழுகிறது, கீழே விழுகிறது என்று சத்தமிட்டுக் கொண்டு தாவி தாவி ஓடத் தொடங்கிற்று. அது போடுகின்ற சத்தத்தை கேட்டு மற்ற முயல்களும் நடுங்கலாயின. பூமி கீழே விழுகிறது என்று அவைகளும் கத்திக்கொண்டு முயற்குட்டியின் பின்னால் தாவி தாவி ஓடின. ஓரிடத்தில் மான்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. முயல்களின் கூக்குரலை கேட்டு அவைகளும் பூமி பாதாளத்தில் விழுகிறது என்று கத்திக்கொண்டு முயல்களின் பின்னாலேயே ஓடத் தொடங்கின. கரடிகள் மற்றொரு இடத்திலே ஏதோ தமக்குள் பேசிக் கொண்டிருந்தன. அவைகளும் பயந்து பூமி விழுகிறது, பூமி விழுகிறது என்று கூவிக்கொண்டே மான்களை தொடர்ந்து ஓட்டம் பிடித்தன. சிறுத்தைகளும் புலிகளும் நன்றாக இருட்டான பிறகு இறை தேட செல்வதற்காக அவற்றின் குகைகளில் பதுங்கியிருந்தன. அவைகளும் முயல் மான் கரடி ஆகியவை போலும் பெரிய இறைச்சலை கேட்டன. ஆபத்து ஏதாவது இல்லாவிட்டால் இத்தனை விலங்குகளும் ஓடுமா என்று சிறுத்தைகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. புலிகளுக்கும் அவ்வாறே சந்தேகம் உண்டாயிற்று. அதனால் அவைகளும் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டு பாய்ந்து பாய்ந்து ஓடத் தொடங்கின. இப்படி இந்த விலங்குகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி காட்டை சுற்றி சுற்றி பல தடவை ஓடிக்கொண்டிருந்தன. கடைக்கிட்டி முடக்கிட்டி அப்பொழுதுதான் பட்டணத்தில் இருந்து திரும்பி வந்திருந்தது. பசும்புல் மேய்வதற்காக வெளியே வந்த போது இது அந்த விலங்குகளின் ஓட்டத்தை கவனித்தது. விலங்குகளின் முன்னணியில் ஓடி வந்த முயல்களை பார்த்து கடைக்கிட்டி முடக்கிட்டி, முயல்களே ஏன் இப்படி ஓடுகிறீர்கள், பயப்படாமல் கொஞ்சம் நின்று பதில் சொல்லுங்கள் என்று நிதானமாக கேட்டது. ஐயோ, பூமி கீழே விழுகிறது, நாங்கள் ஓட்டம் பிடிக்கிறோம் என்று கூறிவிட்டு கொஞ்ச நேரமும் நிற்காமல் முயல்கள் ஓடத் தொடங்கின. அவற்றை தொடர்ந்து மற்ற விலங்குகளும் பூமி விழுகிறது, பூமி விழுகிறது என்று கூவிக்கொண்டே ஓடின. மறுபடியும் அந்த விலங்குகள் ஒரு சுற்று வருவதற்குள் கடைக்கிட்டி முடக்கிட்டி நிதானமாக எண்ணமிட்டது. அவை பயப்படுவதன் காரணத்தையும் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தது. அதற்குள் முயல்கள் திரும்பவும் வந்துவிட்டன. முயல்களே, நீங்கள் இப்படி ஓடினால் காட்டை சுற்றி சுற்றி தானே வர முடியும். புதிதாக எங்காவது தப்பி ஓட முடியுமா? நான் சொல்லுவதை நிதானமாக கேளுங்கள் என்று உரத்த சத்தத்தில் கத்திற்று. அதை கேட்டுக்கொண்டே முயல்களும் மற்ற விலங்குகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தன. இப்படி அவை மேலும் நான்கு முறை சுற்றி வந்துவிட்டன. ஒவ்வொரு தடவையும் கடைக்கிட்டி முடக்கிட்டி நிலுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று முழங்கிக் கொண்டே இருந்தது. ஐந்தாவது தடவையாக முயல்கள் ஓடி வரும்போதுதான் கடைக்கிட்டி முடக்கிட்டி ஒரே இடத்தில் யாதொரு தீங்கும் இல்லாமல் நிற்பதை அவை உணர தொடங்கின. அதனால் முயல்கள் தைரியமடைந்து கொஞ்ச நேரம் நின்று அதன் பேச்சை காது கொடுத்து கேட்க நினைத்தன. அவைகளுக்கு ஓடி ஓடி களைப்பும் அதிகமாகிவிட்டது. எங்கே ஓடுகிறீர்கள் என்று கடைக்கிட்டி முடக்கிட்டி முயல்களை பார்த்து கேட்டது.
மூங்கி கீழே விழுகிறது, நாங்கள் தப்பி பிழைக்க ஓடுகிறோம் என்று முயல்கள் பதிலளித்தன. ஆமாம், தப்பி பிழைக்க வேண்டுமானால் இந்த காட்டை விட்டு வேறு எங்காவது தான் ஓட வேண்டும். இந்த காட்டை சுற்றி சுற்றித்தானே நீங்கள் ஓடுகிறீர்கள், அப்படி செய்தால் தப்பி பிழைக்க முடியுமா? இதற்குள் மற்ற விலங்குகளும் அங்கே வந்து கூடிவிட்டன. அவைகளும் கடக்கிட்டி முடக்கிட்டியின் பேச்சை கவனமாக கேட்க தொடங்கின. 5 முறை நீங்கள் சுற்றி சுற்றி ஓடியதை நான் இந்த இடத்திலேயே நின்று கொண்டு பார்த்தேன். நான் உங்களைப் போல ஓடவில்லை, எனக்கு ஒன்றும் தீங்கு வரவில்லையே, எதற்காக இப்படி பயப்பட்டு ஓட தொடங்கினீர்கள் என்று கடக்கிட்டி முடக்கிட்டி மறுபடியும் கேட்டது. அதெனவோ பூமி கீழே விழுகிறதாக கரடிகள் சொல்லித்தான் நாங்கள் ஓட தொடங்கினோம் என்று சிறுத்தைகளும் புலிகளும் பதில் தெரிவித்தன. எங்களுக்கு தெரியாது, மான்கள் சொல்லித்தான் நாங்கள் ஓடுகிறோம் என்றன கரடிகள். எங்களுக்கும் தெரியாது, முயல்கள் சொல்லித்தான் நாங்கள் ஓடுகிறோம் என்றன மான்கள். எங்களுக்கும் தெரியாது, அதோ அந்த சின்ன முயற்குட்டி தான் முதலில் அப்படி கத்திற்று என்று மற்ற முயல்கள் கூறின. குட்டி முயல், நான் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன், அதனால் பயந்து பூமி விழுவதாக நினைத்தேன் என்றது. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு பலத்த இடி முழக்கம் கேட்டது. ஐயோ, பூமி விழுகிறது என்று அலறிற்று குட்டி முயல். பார்த்தீர்களா, இந்த இடியோசையை நாம் எல்லோரும் பல முறை கேட்டிருக்கிறோம், இதனால் பூமி எங்கும் விழுந்து விடாது. இந்த முயல் குட்டி பிறந்தது முதல் இடியோசையை கேட்டதில்லை போலிருக்கிறது, அதனால் தான் பயந்திருக்கிறது. பூமி எங்கேயும் விழுந்து விடாது, யாரும் அஞ்ச வேண்டாம் என்று கடக்கிட்டி முடக்கிட்டி கம்பீரமாக சொல்லிற்று. உடனே காட்டு விலங்குகளின் பயம் நீங்கியது, அதனால் அவை கடக்கிட்டி முடக்கிட்டியிடம் அளவில்லாத அன்பு கொண்டன. நீங்கள் தான் எங்களை காப்பாற்றினீர்கள், இல்லாவிட்டால் நாங்கள் ஓடி ஓடியே உயிரை விட்டிருப்போம். இப்பொழுதே எங்களுக்கு பாதி உயிர் போய்விட்டது, நல்ல வேளையாக நீங்கள் உண்மையை எடுத்து சொன்னீர்கள் என்று கூறி அவைகள் கடக்கிட்டி முடக்கிட்டியிடம் நிறைந்த அன்பும் மரியாதையும் காட்டின. அத்துடன், நீங்கள் காட்டிற்குள்ளே எங்கு வேண்டுமானாலும் வந்து பசும்புல் மேயலாம், நீங்கள் அப்படி வருவதை நாங்கள் ஒரு பெருமையாக எண்ணுவோம் என்று எல்லா விலங்குகளும் ஒரே மூச்சில் முழங்கின. கடக்கிட்டி முடக்கிட்டி அன்று முதல் காட்டிற்குள் புகுந்து அச்சமில்லாமல் பசும்புல் மேய்ந்தது, நன்றாக கொழுத்து வளர்ந்தது. அப்படி மேயும் போது இடையிடையே காட்டு விலங்குகளில் சில அதனுடன் பேச்சு கொடுக்க ஆவலுடன் வரும். அவற்றோடு பேசிக்கொண்டே கடக்கிட்டி முடக்கிட்டி மேயும். நன்றாக கொழுத்து வளர்ந்து விட்டதால் கடக்கிட்டி முடக்கிட்டிக்கு இப்பொழுதெல்லாம் விறகு சுமப்பது கூட எளிதாக முடிந்தது. இத்துடன் கடக்கிட்டி முடக்கிட்டி நிறைவடைந்தது.